ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் மிக்ஸ் பொடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 கப் வந்து கற்பூழுந்து எடுத்துக்கோங்க. கற்பூழுந்து தான் இதுக்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் 1/2 கப் கொள்ளு எடுத்துருக்கேன். 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் பாதாம் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நான் கருப்பட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உளுந்தையும் கொள்ளு பாசி பருப்பு பச்சரிசி இவ்வளோத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கும் நரம்புக்கும் நல்லா வலு கொடுக்கும். எடுத்துக்கோங்க, சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து வறுந்த மனம் வந்துருச்சு, இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், இதை வறுத்துக்கலாம். கொள்ளு வந்து ரொம்ப நல்லது நமக்கு, வந்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் இது நல்லா கரைச்சிரும். கொள்ளு இந்த அளவுக்கு வறுந்தால் போதும், நம்ம இதையும் எடுத்துடலாம். இப்போ பண்ணிக்கோங்க, பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதையும் இப்போ மாற்றி வச்சிடலாம். வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன், இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது சீக்கிரம் வறுந்துடும். பாசி பருப்பு கூடயே நான் 1/2 கப் வந்து பாதாம் எடுத்தேன்ல, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே இது சூட்லேயே வறுந்து வரட்டும். இப்போ இவ்விடத்தையும் நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம், மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். வச்சு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணால் போதும். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து டைட் கண்டெய்னரில் வந்து வச்சுக்கோங்க. ஹெல்த் ட்ரிங்க்குக்கு நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் மட்டும் எடுப்பை எடுக்கேன். பத்திரத்தில் வெண்ணி வச்சு நம்ம அந்த கருப்பட்டியை பொடி பண்ணி போட்டுக்கலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்படியும் தூசி இருக்கும் இல்லையா, வடிகட்டிக்கலாம். நம்ம இப்போ ஹெல்த் ட்ரிங்க்குக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருப்பட்டி கரைசலில் வந்து நான் இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுறேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்டவ்வில் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மண்டை வளத்தோட கருப்பட்டி நல்லாயிருக்கும். ப்ளஸ் நாட்டு சர்க்கரை நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலாக மட்டும் நான் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியை வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன், நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி. ப்ளஸ் முதுகு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 முறையாவது இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ நம்ம அரைக்கிடலாம். நான் சர்வ் பண்ணிக்கிறேன். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லா வயசில் உள்ளவங்களும் இதை வந்து குடிக்கலாம். நம்ம உடம்புல வலியெல்லாம் போக்கக்கூடிய நல்ல ஒரு அருமருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.